அதுக்கு கீழே எப்பவுமே அந்த சட்டத்துல எல்லா சட்டத்திலையும் ரூல் மேக்கிங் பவர்னு ஒண்ணு இருக்கும். என்ன இருக்கும்? ரூல் மேக்கிங் பவர்னு ஒண்ணு இருக்கும். அதாவது அந்த நேரத்துல அதோட தலைவர் ஒரு அரசாணையை போட்டுக்கலாம் அந்த சட்டத்தின் அடிப்படையில, இந்த ரூல் மேக்கிங் பவர். ஆனா அந்த சட்டத்தை மீறக்கூடாது. அந்த எனக்குதான் ரூல் மேக்கிங் பவர் இருக்குன்னு அந்த சட்டத்துக்குள்ள அவர் வந்து ஒரு ரூல் மேக்கிங் பவர் போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பத்திரத்தை ரத்து செய்வதற்கான உரிமை, அது சிவில் உரிமை, நீதிமன்றத்துக்கு தான் இருந்தது. ஒரு ரூல் மேக்கிங் பவர்ல பதிவுத்துறை தலைவருக்கு ஒரு ரூல் மேக்கிங் பவர் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, இனி நாமளே பத்திரத்தை ரத்து பண்ணலாம் அப்படின்னு எனக்கு இருக்கிற பவர் தான் போடுறாரு. நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா, மவனே நீயும் சட்டத்தின் பிள்ளைதான், ரைட்டா? இப்பத்துக்கு இருக்கிற சட்டத்துல ரூல் மேக்கிங் பவர்ல அதை போட முடியாது, அது இல்லாம வேற என்னெல்லாம் நீ பண்ணணுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் அந்த சட்டத்தை கரெக்ஷன் பண்றாங்க ஜனாதிபதி கிட்ட. அப்ப சட்டத்தை திருத்தலாம், அப்போ கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பத்திரத்தை அவங்க ரத்து பண்ணலாம், உங்களுக்கு புரியுதுங்களா? அதுக்கு சட்டசபையில எல்லாரும் கூடணும், இங்க ரெண்டு அவையிலையும் போடணும், அங்க கவர்னர் சைன் பண்ணணும், இவ்வளவு வேலையே இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து அழுத்தம் யார் கொடுக்குறாங்க? இந்த மாதிரி சட்டம் மாத்தணும் திருத்தணும் யார் கொடுக்குறாங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி போடுறாங்களே, இந்த நாட்டை எப்படி நடத்தணும் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்கல்ல, ஒரு கூட்டம் ஒரு குழு படிச்ச இன்டலெக்சுவல் இவங்க தான் இந்த நாட்டை மறைமுகமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னது, இந்த நாட்டை மறைமுகமா நடத்திட்டு இருக்காங்க. இதுல ஒரே ஒரு தெரியாம பண்ண தப்பு அவங்க என்ன தெரியுமா, இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை போட்டதுதான். தெரியாம பண்ணிட்டாங்க. உலக நாடு முழுக்க வந்துருச்சு, ஐநா சபையில கேள்வி கேட்கறாங்க, போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. தகவலை என்ன மறைக்கிறது, சுதந்திர நாடா வெள்ளக்கார நாடா அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் போட்டாங்க. இப்ப நிறைய பேர் அண்ணனுக்கெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, தகவல் உரிமை சட்டத்தை ரொம்ப புகழ்ந்து பேசாதீங்கன்னா, சாட்சிய சட்டம் எல்லாம் இருக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இல்ல, அது ஒரு சட்டம் இருக்குது, சாட்சிய சட்டம், வழக்கு நடக்கும் போது அதை தேவைப்படும் போது நீதிமன்றம் மூலமா கேட்கறது ஒண்ணு. சாமானியனுக்கு பிரச்சாரப்படுத்தப்படக்கூடிய சட்டம், சாமானியனுக்கு சென்று சேரக்கூடிய சட்டம், அரசு அதிகாரத்துல மக்கள் ஆளுமையில வேற வேறு. சட்டத்துல எல்லாரும் சமம், என்னது, சட்டத்துல எல்லாருமே சமம், ஈக்குவல் தான், மனுஷனா எல்லாரும் ஈக்குவல் தான், ரைட்டுங்களா? ஆளுமை இருக்கு இல்லையா, ஆளுமைனா லீடர்ஷிப். திடீர்னு ஒருத்தர் பெரிய மனுஷன் வந்துட்டார் டக்குன்னு எஞ்சிருவீங்க, சட்டத்துல எல்லாம் சமம் உட்கார வேண்டியது தானே. அவர் ஆளுமைக்கு நீங்க கட்டுப்பட்டுருவீங்க, என்னது, அவர் ஆளுமைக்கு நீங்க கட்டுப்பட்டுருவீங்க. நீங்க ராமதாஸ் ஐயா வந்துட்டாரு டக்குன்னு எஞ்சி நின்றுவீங்க, ரைட்டுங்களா? சொல்றது பூவை மூர்த்தி என்ன வந்துட்டாரு, திருமாவளவன் ஐயா வந்துட்டாரு டக்குன்னு எஞ்சி நின்றுவீங்க. ஆளுமைக்கு கட்டுப்பட்டவர்கள், என்னது, ஆளுமைக்கு உடம்பு கட்டுப்பட்டது. அப்போ அறிவால சமம், அறிவு சொல்றது நம்ம எல்லாம் சமம்ட்டு, சட்டத்துல சமம், ஆளுமையில சமம் இல்லை. இப்ப ஆளுமையில ஏன் சமம் இல்லை, மனிதர்களுக்கு விழிப்புணர்வு குறைவா இருக்கும் போது ஆளுமை குறைவா இருக்குது, என்னது, விழிப்புணர்வு குறைவாக இருக்கும் பொழுது ஆளுமை குறைவாக இருக்கிறது. அப்போ விழிப்புணர்வு படுத்த வேண்டிய கடமை ஏற்கனவே ஆளுமையா இருக்கிறவங்க செய்யணும், விழிப்புணர்வு படுத்த யார் பண்ணும், ஆளுமையா இருக்கிறவங்க செய்யணும். அப்போ சட்ட விழிப்புணர்வு இயக்கங்கள் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ட்ரெண்ட் அது. இந்த வர 5 ஆண்டுகளில் இவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறார்கள். ஏனென்றால் மக்களின் ஆளுமையில் வேலை செய்கிறார்கள், மக்களின் ஆளுமையில் வேலை செய்கிறார்கள். சாதாரண மனிதன், சாதாரண இந்திய குடிமகன் எம்எல்ஏ எம்பியான அதிகாரத்தை பெறுகின்ற ஆளுமைக்கு வந்து விடுகிறான். சாதாரண குடிமகன் எம்எல்ஏ எம்பியான ஆதரவு ஆளுமைக்கு வந்துடுறான், ஆளுமையை வளர்த்துக் கொள்கிறான். சரிங்க சார், சட்டத்துல தகவல் பெறும் உரிமை சட்டத்துல நீங்க எல்லாமே பண்ணலாம்னு உங்களுக்கு உரிமை கொடுத்தாச்சு, எந்த சட்டத்திலயும் உங்களுக்கு உரிமை கொடுத்தாச்சு, சட்டம் நோட்டீஸ் போர்டில் போட்டாச்சு, கெசட்டில் பப்ளிகேஷன் பண்ணியாச்சு, ஆச்சா, ஆகாது, அது இம்ப்ளிமெண்ட் ஆகாது. என்னைக்கு ஆகணும், மனிதர்கள் ஒன்றிணைந்து, மக்கள் ஒன்றிணைந்து அதனை உணர்ச்சிகரமாக மாற்றும் பொழுது, எமோஷனலாக ஒன்று கூடி மாற்றும் பொழுது. இப்போ நாம் ஒரு இடத்துல இங்கே கூடியிருக்கோம், கூடியிருப்பதற்கு நமக்கு சாசன உரிமை இருக்கிறது. நாம் எதற்காக கூடியிருக்கோம்னா, இந்த நாட்டை மேம்படுத்துவதற்கு, இந்த நாட்டின் பெருமையை நிலைநாட்டுவதற்காக கூடியிருக்கிறோம், ஊழல் ஒழிக்கிறோம், எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறோம், தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நாங்கள் கத்துக்கிறோம் அப்படின்னா என்னன்னா, இந்த நாடு மேம்பட்டு போக போகுதுன்னு, டெவலப் ஆக போகுதுன்னு, அதற்காக நம்ம ஒன்று கூடுறோம்,
ஒன்று கூடி விழிப்புணர்வு அடைந்து கொள்வதற்கு இந்த சட்டத்துல தடையல் இந்த சட்டம் தான் நமக்கு கொடுத்துருக்கு. என்ன சட்டம்? நீங்க படிச்சுக்கங்க, நீங்க கத்துக்கங்க, இது மக்கள் ஆட்சி, இது மக்கள்கிட்ட இருக்குது. அப்போ நீங்க இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது நாம எழுந்து வந்து கத்துக்கணும். ஒண்ணு, இப்ப எப்படி ஒண்ணு கத்துக்க முடியும்? யாராவது ஒருத்தர் சொல்லணும் இல்லையா, யாராவது இனிஷியேட்டிவ் எடுத்து லீட் பண்ணணும் இல்லையா. அப்படி லீட் பண்ணதுல தமிழ்நாட்டிலேயே பல்வேறு சட்ட இயக்கங்கள் இருக்கிறது. அதுல தமிழ்நாட்டில் அடித்தட்டு நடுத்தர கிராமத்தில் போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்த ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது 10 ரூபாய் இயக்கம் மட்டும்தான். அந்த அதற்கான விதையையும் அதற்கான தவத்தையும் நல்வினி விஸ்வராஜன் செஞ்சிருக்கிறார். கொஞ்சம் நிறைய காலமா அவர் செஞ்சிருக்கார். அவர் கிட்ட இருந்து அந்த போன ஸ்பிரிட்டு தான் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எல்லா பக்கமும் இன்னைக்கு போய் அந்த வேலையை செய்யும். அப்போ இது போல ஒரு ஐகான், இது போல ஒரு லீடர் அங்கங்க கிளம்புவாங்க, ஒவ்வொரு துறையில அங்கங்க கிளம்புவாங்க. அப்போ இந்தியா சட்டமே நான் நல்ல சட்டம்னு சொல்றேன், அது தப்பான சட்டம்னு சொல்ல. அந்த சட்டத்தின்படி தான் இந்த நாடு இயங்குது. இந்த கரண்ட் போகுது, இது பின்னாடி ஒயரிங் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒயரிங் உங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான் மேட்டர். சுவிட்ச் போட்டா லைட் ஏரியன் மட்டும்தான் தெரியும். தாசில்தார்கிட்ட போனா பட்டா கொடுப்பாருன்னு தான் தெரியும். அதுக்கு முன் அதுக்குள்ள ஒரு பட்டா பாஸ் புத்தக சட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பத்திர ஆபீஸுக்கு போனா பத்திரம் பதியலான்னு தெரியும். அதுல ஒரு பதிவு சட்டம் ஒண்ணு இருக்குது, டிரான்ஸ்பர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. அது முஸ்லீமா இருந்தா, இஸ்லாமா இருந்தா, இந்துவா இருந்தா அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னு, சொத்துரிமைக்கான சட்டம் இருக்குது அப்படின்னு தெரியாது. அது கண்ணுக்கு தெரியல உங்களுக்கு, அந்த ஒயரிங் கண்ணுக்கு தெரியல. சுவிட்சு போட்டா எரியும், அந்த அளவுக்கு இருக்குது. ஏன் இதை எஜுகேட் பண்ணும்? ஏன் இந்த ஒயரிங்கை எஜுகேட் பண்ணும்? அண்ணே இங்க புடிச்சுனா அங்க எரியாதுண்ண, அங்க புடிச்சுனா இவனுக்கு பீஸ் போயிடுங்க, இவனுக்கு நம்மளோட அதிகாரம் கம்மிண, இப்படின்னு ஒரு வித்தையை கத்துக் கொடுக்கறதுக்கான வேலைய நாம நம்ம நாட்டை டெவலப் பண்றதுக்காக இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுனால என்ன நடக்குது, நீங்க டெவலப் ஆறீங்கன்னு இல்ல, நீங்க டெவலப் ஆகிறது அப்படி கொஞ்சம் தூரம் போவோம், வரவங்க புதுசா வரவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல வருவாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு 10 வருஷம் போவோம், 15 வருஷத்துல கமால் எல்லாம் கீழே வந்துடும். ஏன்னா பக்கா செல்ஃபிஸ் நான். 15 வருஷம் அப்படியே போய் தொம்முன்னு போயிடுச்சு, ஏண்டா போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து மக்கள் லேசம் இல்லை, நான் தான் டெவலப் ஆனேன்னு. நான் ஒரு தொழில் முனைவோர், நான் வந்து மக்கள் முன்னேற்றம் நினைக்கல, நான் முன்னேற்றம் போனேன். அது மிகச்சரியான வழியோட ஒரு பாடம். 15 வருஷம் கழிச்சு தம்மாலும் கீழே தரைக்கு வந்துச்சு. நிலைக்காதுன்னு நீங்க 10 ரூபாய் இயக்கத்துக்கு வந்தாலும் சரி, சட்ட இயக்கத்துக்கு வந்தாலும் சரி, செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட பண்றேன்றீங்கல்ல, அது போ கொஞ்சம் தூரம் போவோம், அதுக்கப்புறம் நிலைக்காது. ஆனா அதுக்கப்புறம் யாரெல்லாம் வேகமாக செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல வேலை செய்யறாங்களோ சீக்கிரம் அதை முடிச்சிருவான். முடிச்சுட்டு அவனை போல பொது நலத்துக்கு வர எவனுமே இருக்க முடியாது, ரைட்டுங்களா? அதனால ரெண்டு பேருமே தேவை. யார் தேவை? செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறவன் தேவை, சமூகத்துக்கு வரணும் தேவை. சமூகத்துக்கு வரணும்னு சொல்றான் பாருங்க, அனுபவிக்காம வர்றது வேஸ்ட். என்னது அனுபவிக்காம வர்றது வேஸ்ட், கொடுக்க வரணும் சமூகத்துக்கு வர்றது. அப்போ இந்த இதே போல இந்த அதிகாரிகளும் அந்தந்த துறையில, அரசு டிபார்ட்மெண்ட்ல அந்தந்த துறையில இதே போல தான் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். அங்க இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு, ரைட்டுங்களா? சொல்ல வருது. அப்போ அவனுக்கு அங்கங்க நீங்க செக் வைக்க வேண்டியிருக்கு, அங்கங்க அவனை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் விழிப்பா இருந்தா அவன் கொஞ்சம் அடக்கி வாசிப்பான். அப்போ இந்த 10 ரூபாய் இயக்கம் கிராம அளவுல சாமானியனுக்கு ஒரு தகவல் பெறு உரிமை சட்டம் இப்படி சொல்லுதுப்பா, இப்படி செய்யுதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து அதோட நிக்கலிங்க. அந்த சட்டம் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா இப்படிதான் சட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அது வந்து பாலப்பாடம். அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க இப்படிதான் சட்டம் நடக்குது அப்படின்னு ஒரு பெரிய வாசலை ஓபன் பண்ணி உங்களுக்கு 10 ரூபாய்க்கு விடுது. ஒரு பெரிய வாசலை ஓபன் பண்ணி விடுது. இது புரியாது உங்களுக்கு, நீங்க ஸ்லோவா வர இயக்க வர இயக்க ஊர்ல மீட்டிங் போட செய்ய பண்ண ஒரு 5 ஆண்டுகள்ல உங்களுக்கு முழுசா விளங்கிடும். இன்னோ நாடு இப்படித்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த நீங்க தான் பிரதமர் அப்படின்னா எப்படி நடந்து போவீங்க? நீங்க தான் ஒரு உண்மையை சொல்லுங்க. ஏன்னா ஆளாள் இவங்களுக்கு இதுதான் ரூல் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கெத்து வரும், தெரியல? இல்லை, நீங்க தான் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில், அப்படி எப்படி நடந்து போவீங்க? அப்படி போவீங்க, சரிங்களா? சொல்லுறது இது தெரிஞ்சதுக்கு பிறகு
எனக்கு வந்து ஒரு 2012லயே இது எனக்கு இது புரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னோட 30 வயதுகளில் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து கௌரிப்பிதானூர் அப்படின்னு பெங்களூர்லேருந்து 80 கிலோமீட்டர் தள்ளி அங்கே போய் இடம் போட்டு லேவுட்டு போட்டு வேலை செய்கிறேன். திரு திருன்னு